வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஆசான் அருள்தந்தை அவர்களுடைய உலக சமாதான பாடல்களில் 52வது பாடலாக அறிஞர்களின் பொறுப்பு அது இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். முதலாவது கவியையும் அதற்குண்டான விளக்கத்தையும் நாம் புக்கில் உள்ளதை பார்த்துடலாம். அறிஞர்களின் பொறுப்பு. படித்துவிட்டு பின் வேலை தேடி நிற்போர், பருவம் வந்தும் மனம் கொள்ள வழியில்லாதோர், நொடித்து போய் வாழ வழியற்றிருப்போர், நோய் பலவால் பீடித்து நொந்திருப்போர், குடித்து பல கொடுமை செய்வோர், பிடியில் வாழ்வோர், குழந்தைகளை வளர்க்க வழியற்றோர் எல்லாம் வடித்து வரும் கண்ணீரை நிறுத்தி இன்ப வாழ்வழித்தல் அறிவறிந்தோர் பொறுப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும் முயற்சியால் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு பல பிரிவான ஏட்டுக்கல்விகளை கற்று அதை கொண்டு வாழ்க்கைக்கு ஊதியம் பெற உத்தியோகத்தை தேடுகின்றவர்கள். ஆண்களோ பெண்களோ தகுந்த பருவம் வந்தும் மனம் செய்து கொள்ள முடியாதபடி சமூகத்தில் கற்பனை மயக்கங்களால் கொல்லப்படும் கட்டுப்பாடு, ஏழ்மை எனும் இருவகை குறுக்கீடுகளால் துன்பத்திற்குள்ளானோர், வரவு செலவு வித்தியாசத்தினால் கொடுக்கல் வாங்கலில் மதிப்பிழந்து நொடித்து போனதால் வாழ்க்கை நடத்துவதற்கே வசதிகள் இல்லாமல் தத்தளிப்போர், நோய் நொடிகளால் பீடிக்கப்பட்டவர்கள், மதுபானம் செய்துவிட்டு அந்த போதையிலே பிறரை துன்புறுத்தி வாழும் வழக்கமுடையோர்களின் பாதுகாப்பில் அல்லது பராமரிப்பில் வாழும் ஆண்கள் பெண்கள், பெற்ற குழந்தைகளை வளர்க்க உடல் பலம் பொருளாதாரம் அறிவு திறமை இல்லாதவர்கள் என்ற இவர்கள் அனைவர்களும் படும் துன்பங்களும் அவர்கள் வடித்து வரும் கண்ணீரையும் நிறுத்தி அனைவருக்கும் வாழ்க்கைக்கு நல்ல வழியை வகுத்து செயலாற்ற வேண்டியது தன்னிலை அறிவு நிலை அறிந்தவர்களின் கடமையாகும் அப்படின்னு புக்கில் போட்டிருக்கு. முதலாவது வந்து பார்த்தோன்னா பெருமுயற்சியால் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு, அதாவது படித்து விட்டு பின் வேலை தேடி நிற்போர், ஒரு கல்வி அப்படிங்கிறத கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கல்வியை அவங்க எடுத்திருப்பாங்க, ஒரு நிலைக்கு அதை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எல்லோருக்கும் வேலை கிடச்சிருதா அப்படின்னா அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி வேலை இல்லாத இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் படிச்சுட்டு அவங்க நினச்ச வேலை கிடைக்காம கிடைச்சதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் பருவம் வந்தும் கூட பல காரணங்களால் திருமணம் செய்து கொள்ள வழி இல்லாத ஆண்களும் பெண்களும் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்று. அடுத்து நொடித்து போய் வாழ வழியற்றிருப்போர், முதலாவது வசதியாக இருந்து கூட பல காரணங்களால் நொடிச்சு போய் இருக்கலாம் அவங்க, அவங்களுக்கு நம்ம தானம் பண்ண வேண்டியதும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு நொடித்து போயினா பல காரணங்கள் இருக்குது. திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு, அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை உளவோல இல்லாதாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அளவறிந்து அதுக்கு தக்கபடி வாழ்க்கை நடத்தாதவனுடைய ஆடம்பர சிறப்பு இருப்பது போல இல்லாமல் போய் மீண்டும் தலை தூக்க முடியாமல் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையிலையும் பல வகைகள்லையும் ஏற்கனவே இருந்து நொடிச்சு போனவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதுபோல் நோய் நொடிகளால் பிடிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. குடிச்சிட்டு போதையில் துன்புறுத்தக்கூடிய கணவனோட மனைவியோ குழந்தைகளோ மற்ற பெற்றோர்களோ கூட அந்த குடும்பத்தில் இருக்கலாம். அவங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகுது, அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுபோல் பெற்ற குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய உடல் பலமோ பொருளாதாரமோ அறிவு திறமோ இல்லாமல் இன்றைக்கி நம்ம நிறையா குழந்தைகள் வீதியில் இருக்கிறதையும் பஸ் ஸ்டாண்டில் நம்ம போகும்போதும் நிறையா பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ளவங்க இவங்க எல்லாரும் படக்கூடிய துன்பங்களையும் கண்ணீரையும் நிறுத்துறதுக்கு யாருக்கு வந்து அந்த செயலாற்றக்கூடிய தகுதி வருது அப்படின்னு பார்த்தோன்னா அறிவறிந்தவர்கள்னு சாமிஜி அழகாக சொல்லியிருக்காங்க.
இரண்டொழுக்க பண்பாட்டில் கூட இரண்டாவதாக வரக்கூடிய பண்பாடாக துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க அனைவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கோம். அது அறிவறிந்தவர்களுடைய கடமையாகும். இதுதான் அறிஞர்களின் பொறுப்பு அப்படின்னு இந்த கவியில் சொல்லியிருக்காங்க. அருமையான சிந்தனை. வாழ்க வளமுடன்.